முக்கிய செய்திகள். தெய்வங்களின் திருவிளையாடல்கள் ஆரம்பித்துள்ளது. ட்ரம்போட ஆட்சியில நிறுவனங்களோட வளர்ச்சி திரும்பவும் உயர்ந்திருக்கு. மேலும் நம்ம நிறுவனங்களை இன்னும் வளர்ச்சி அடைய வைக்க இது உதவியா இருக்குன்னு நம்பப்படுது. உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இது ஹாஃப் டைம் அமெரிக்கா. நாம இப்ப புது உலக அமைப்புல பாதியில இருக்கோம். இந்த தெய்வங்களின் திருவிளையாடல்கள்ன்ற புத்தகம் இது உங்களுக்கு அமெரிக்காவோட ஆட்சியிலையும் என்டர்பிரைசஸ்லயும் இருக்கக்கூடிய மும்முடிவுகளை தெளிவாக்கும். நான் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன். 1980 வெளியான ஒரு திரைப்படத்தின் பெயரை தான் இந்த புத்தகத்துக்கு வச்சிருக்காங்க, தெய்வங்களின் திருவிளையாடல்கள். அந்த திரைப்படத்துல ஆப்பிரிக்கா காட்டுல வாழ்ற மக்களுக்கு ஏரோப்ளைன்ல இருந்து கீழே விழுற காலி கோக்கோ கோலா பாட்டில் கிடைக்குது. அந்த பாட்டில்ல கடவுள் கொடுத்த ஒரு பரிசு இருக்கும். ஆனா அதை பார்த்த ஊர் மக்கள் அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த ஊர் தலைவர் திரும்பவும் இந்த பாட்டில கடவுள்கிட்டயே இந்த உலகம் முடியும் போது திரும்ப கொடுத்துடலான்னு முடிவு பண்றாரு. அவங்களுக்கு கிடைச்ச அந்த வித்தியாசமான பாட்டில ஒரு புதிய எம்பையரோட ஆரம்பமா நான் பார்க்கறேன். இந்த புத்தகம் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை சீரமைக்கக்கூடியதா இருக்கு. கைய மீறி போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காப்பாத்துறது ரொம்பவே நல்லது. இது ஆஃப் டைம் அமெரிக்கா. நாம இப்ப புது உலக அமைப்புல பாதியில இருக்கோம். ஆட்சிகளோட சூழ்நிலை கண்டிப்பா மாறும். இதே நிலைமை ரோமன்ஸ், ஆப்டிமன்ஸ் மற்றும் பிரிட்டிஷுக்கு நடந்ததையும் பார்த்தோம். ஒரு சின்ன விஷயத்துல தான் இழந்தாங்க. நாம ஜாக்கிரதையா இல்லைனா அந்த வரிசையில யுஎஸும் அடுத்ததா வரும். இன்னைக்கு இருக்கிற நிறைய நிறுவனங்கள் ஆபத்து என்னங்கிறதையே சரியா உணராம ஃபினான்சியலாவும் மற்ற விதங்களையும் நிறைய விளையாட்டுகளை அவங்க விளையாடிக்கிட்டே வர்றாங்க. துரதிருஷ்டவசமா ஒரு சுழற்சி நடக்கும்போது எல்லாரும் அவங்களுடைய இழப்பை கண்டிப்பா சந்திப்பாங்க. அடுத்த அடியை நாம சரியா எடுத்து வைக்கலனா அடுத்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஆட்சி கிங்டம் ஆஃப் சைனா நம்மள முழுசா ஆக்கிரமிச்சிருவாங்க. அவங்க ஏரோன் பாய்ஸ அனுப்பி யுஎஸ் கிட்ட இருந்தும் மற்ற நூற்றுக்கணக்கான நாடுகள்கிட்ட இருந்தும் பில்ஸ வாங்கிட்டு இருக்காங்க. அது எக்கனாமிக்கலாவும் டிஜிட்டலாவும் காலனைஸ்ட் ஆயிட்டு இருக்கு. 2008 வந்த எக்கனாமிக் சுனாமி பிஆர்ஐயோட இனிஷியேட்டிவ அது வளமாக்கியிருக்கு. கூடவே டிஎஸ்ஆர்ஓட மதிப்பும் கூடியிருக்கு. நிறுவனங்களை பலமாக்குறதின் மூலமா அந்த நாட்டோட ஆட்சியவே பலமாக்கலாம். இதுல அதற்கான சாத்தியங்களும் அதற்கான வழிமுறைகளும் இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா படிக்கணும். அதன் மூலமா நாமளும் பலமாகலாம், அப்புறம் வீழ்ச்சி நம்ம கிட்ட நெருங்காம பாதுகாத்துக்கலாம். ஆமா, இது அமெரிக்காவுக்கு ஹாஃப் டைம். தற்சமயத்துக்கு நீங்க இந்த புக்கோட காப்பிய உங்க ஃபேவரட் அமேசான்ல வாங்கிக்கலாம். கூடவே பேப்பர் பேக், கிண்டல் மற்றும் ஆடிபிள்ல நீங்க வாங்கிக்கலாம். கூடவே இது ஆப்பிள் ஐடியூன்ஸ்லயும் இருக்கு. மதர் ட்ரூயிஸோட மிஷனுக்கு இதனோட சில காப்பிகள் டொனேட் செய்யப்படுகிறது. அது சேரிட்டிக்கான மிஷனரி. நாம இப்ப இந்த ஆப்பிரிக்கா மக்கள் இந்த தெய்வங்களின் திருவிளையாடல்கள் புத்தகம் ரிலீஸ் ஆனதை எப்படி கொண்டாட போறாங்கன்னு பார்க்க போறோம். முக்கிய செய்தி, முக்கிய செய்தி! தெய்வங்களின் திருவிளையாடல்கள், தெய்வங்களின் திருவிளையாடல், தெய்வங்களின் திருவிளையாடல், தெய்வங்களின் திருவிளையாடல், தெய்வங்களின் திருவிளையாடல், தெய்வங்களின் திருவிளையாடல்கள். ட்ரம்போட பிரசிடென்ஷியல் ஆர்டர் நிறுவனங்களை திரும்பவும் வளமாக்கிருக்கு. நம்ம நிறுவனங்களை நாம சிறந்ததாக்க நமக்கு இந்த அரிய பொருள் கிடைச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு இது ஆஃப் டைம். ஆஃப் டைம் அமெரிக்கா, ஆஃப் டைம் அமெரிக்கா, இது ஆஃப் டைம் அமெரிக்கா, ஆஃப் டைம் அமெரிக்கா, இது நம்ம அமெரிக்காவுக்கு ஆஃப் டைம். நாம இப்ப புது உலக அமைப்புல பாதியில இருக்கோம். இந்த தெய்வங்களின் திருவிளையாடல்கள் புத்தகம் இது உங்களுக்கு அமெரிக்காவிலையும் அப்புறம் நிறுவனங்கள்லயும் உங்களுக்கு இருக்கிற மும்முடிவுகளை அது தெளிவாக்கும். நான் உத்தரவாதம் தரேன். 1980 வெளியான ஒரு திரைப்படத்தோட பேரைதான் இந்த புத்தகத்துக்கு அவங்க வச்சிருக்காங்க. அந்த திரைப்படத்துல ஆப்பிரிக்கா காட்டுல வாழ்ற மக்களுக்கு ஒரு ஏரோப்ளேன்ல இருந்து விழுகிற காலி கோகோ கோலா பாட்டில் கிடைக்குது. அந்த பாட்டில்ல ஒரு பரிசு இருக்கும். எங்க இருக்கு பரிசு?
அது அவங்க கடவுள் கொடுத்த பரிசா நினைச்சாங்க. ஆனா அந்த பாட்டிலுக்காக ஊர்ல இருந்த எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த ஊர் தலைவர் இந்த பாட்டில உலகம் முடியும் போது திரும்ப கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. அவங்களுக்கு கிடைச்ச அந்த அரிய வகை பாட்டில இந்த ஆட்சியோட ஒரு வளர்ச்சியா தான் நான் பாக்குறேன். இந்த புத்தகம் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியையும் அப்புறம் நிறுவனங்களையும் பலமாக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கைய மீறி எல்லாமே போகிறதுக்கு முன்னாடி இத நாம காப்பாத்துறது ரொம்ப நல்லது. இது ஆஃப் டைம் அமெரிக்கா, இது ஆஃப் டைம் அமெரிக்கா. நாம இப்ப புது உலக அமைப்போட பாதியில இருக்கோம். நிறுவனங்கள் அப்புறம் ஆட்சியோட சூழ்நிலை கண்டிப்பா மாறும். இதே நிலைமைய நாம ரோமன்ஸ், ஆட்டோமன்ஸ் அப்புறம் பிரிட்டிஷ்க்கு வரலாற்றுல நடந்ததை நாம பார்த்தோம். சின்ன தவறுல தான் இவங்க விழுந்தாங்க. ஒருவேளை நாம ஜாக்கிரதையா இல்லனா அடுத்ததா வரிசையில US வரும். இன்னைக்கு இருக்கிற நிறைய நிறுவனங்கள் ஆபத்து என்னங்கறத சரியா உணராம பினான்சியலாவும் அப்புறம் மற்ற விதங்கள்லயும் நிறைய விளையாட்டுகளை அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. துரதிருஷ்டவசமா ஒரு சுழற்சி நடக்கும் பொழுது எல்லாரும் அவங்க இழப்ப கண்டிப்பா சந்திப்பாங்க. ஒருவேளை நாம விளையாடலன்னா நாம அடுத்த அடிய சரியா வைக்கல, அடுத்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஆட்சி அதாவது கிங்டம் ஆஃப் சைனா நம்மளை ஆக்கிரமிச்சிருவாங்க. அதாவது அவங்களோட ஆரோன் பாய்ஸ் அனுப்பி US கிட்ட இருந்தும் மத்த நூற்றுக்கணக்கான நாடுகள் கிட்ட இருந்தும் பில்ஸ் கலெக்ட் பண்றாங்க. அது இப்போ எக்கனாமிக்கலாவும் அப்புறம் டிஜிட்டலைஸ்டாவும் காலனைஸ்டாவும் ஆயிருக்கு. 2008 வந்த எக்கனாமிக் சுனாமி BRI ஓட இனிஷியேட்டிவ்ஸால டிஜிட்டல் சில்க் ரோட் DSR நிறுவனங்கள் திரும்பவும் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, நிறுவனங்களை பலமாக்கிடுச்சு. நிறுவனங்களை பலமாக்குனா அந்த நாட்டோட ஆட்சியும் ரொம்ப பலமாகும், ரொம்பவே பலமாகும், அப்புறம் இந்த தெய்வங்களின் திருவிளையாடல்கள் புத்தகத்துல நம்ம நாட்டை பலமாக்குறதுக்கும் வளமாக்குறதுக்குமான நிறைய வழிமுறைகள் இருக்கு, அதுல இருக்கு. ஆமா, இது ஆஃப் டைம் அமெரிக்கா, ஆஃப் டைம் அமெரிக்கா, ஆஃப் டைம் அமெரிக்கா, ஆஃப் டைம் அமெரிக்கா, ஆஃப் டைம் அமெரிக்கா. அது ரொம்ப நல்லா இருக்கு,